பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து அமெரிக்காவில் இருந்து கியூபாவிற்கு இயக்கப்படும் அமெரிக்க விமான நிறுவனங்கள் கியூபாவின் தலைநகர் ஹவானாவை தவிர வேறு எந்த விமான நிலையங்களுக்கும் விமானங்களை இயக்க தடை விதித்துள்ளது அமெரிக்க அரசு கியூபா மீது பொருளாதார அழுத்தத்தை கொண்டு வருவதற்காகவே இந்த தடை என தெரிவித்துள்ளார்கள் அவர்கள் கியூபாவின் தேசிய வருமானத்தில் கணிசமான அளவு வருவது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கியூபாவிற்கு வருவதால் கிடைக்கும் செலாவணியால் தான் அதிலும் பெருமளவில் அமெரிக்காவில் இருந்து கியூபாவிற்கு செல்லும் சுற்றுலா பயணிகளிடமிருந்தே பெருமளவுக்கு கிடைக்கின்றது கியூபாவிற்கு பொருளாதார அழுத்தம் கொடுப்பதென்றால் அமெரிக்காவிற்கு தற்போதுள்ள ஒரே வழி சுற்றுலா பயணிகள் அங்கு செல்வதை தடுத்து அவர்களிடமிருந்து கியூபாவிற்கு கிடைக்கும் பணத்தை தடுப்பதுதான் அதைத்தான் செய்திருக்கின்றது அமெரிக்கா இந்த தடை டிசம்பர் பத்தாம் திகதியில் இருந்து அமலுக்கு வருகின்றது கியூபா மீது அமெரிக்கா ஏன் பொருளாதார அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் என்ன காரணம் அமெரிக்கா எதிர்க்கும் வெனிஸ்வெலா நாட்டு ஜனாதிபதி நிக்கோலஸ் மடூரோவை கியூபா ஆதரிப்பதுதான் ஒரு வகையில் பார்த்தால் இது ஒரு சங்கிலி போன்ற தடை விதிப்பு சுற்றுலா பயணிகள் கியூபாவிற்கு செல்ல முடியாதபடி தடை செய்து கியூபா அரசை வைப்பது அதன் மூலம் கியூபா வெனிஸ்வெலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மடூரோவுக்கு கொடுக்கும் ஆதரவை இல்லாது செய்வது இந்த தடை விதிப்பின் காரணமாக மற்றொரு அரசியல் ரீதியான அனுகூலமும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு உள்ளது அது என்னவென்றால் கியூபா நாட்டில் பிறந்த சில மில்லியன் எண்ணிக்கையிலான மக்கள் அமெரிக்காவில் வசிக்கிறார்கள் இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் வசிப்பது அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில்தான் அமெரிக்காவிலிருந்து கியூபாவிற்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் என்று வெளியே கூறப்பட்டாலும் அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் கியூபாவில் பிறந்த அமெரிக்கர்கள் தான் அவர்கள் கியூபாவிற்கு செல்வது தமது குடும்பத்தினரையும் உறவினர்களையும் பார்த்துவிட்டு விட்டு வருவதற்கு கடந்த ஆண்டு மாத்திரம் அமெரிக்காவிலிருந்து இருந்து கியூபாவிற்கு சென்று திரும்பிய கியூபாவில் பிறந்த அமெரிக்கர்களின் எண்ணிக்கை அரை மில்லியன் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது இவர்கள் யாரும் கியூபாவின் தலைநகர் ஹவானாவுக்கு செல்வதில்லை மாறாக கியூபாவில் தாம் பிறந்த நகரங்களுக்கு நேரே செல்வார்கள் அதனால் ஹவானாவுக்கு செல்லும் விமானங்கள் தடை செய்யப்படவில்லை மற்ற விமான நிலையங்களுக்கு செல்லும் விமானங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன கியூபாவில் பிறந்த அமெரிக்கர்கள் தாம் பிறந்த நகரங்களுக்கு செல்வதை தடுக்கும் நோக்குடன் இந்த தடை டிசம்பர் பத்தாம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றது அது எதற்காக என்றால் பெரும்பாலானவர்கள் கழிக்கவே கியூபா செல்கிறார்கள் சரி இதில் எங்கே அரசியல் வருகிறது இதோ தடைகள் காரணமாக நீண்ட காலமாக கியூபாவிற்கு அமெரிக்க விமான நிறுவனங்கள் விமானங்களை இயக்கவில்லை அமெரிக்காவின் கடந்த ஜனாதிபதியாக இருந்த ஒபாமா தான் அமெரிக்காவிலிருந்து கியூபாவிற்கு விமானங்கள் செல்வதற்கு அனுமதி கொடுத்தார் அமெரிக்காவில் இருந்து நேரடியாக கியூபா செல்ல விமானங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதால் புளோரிடா மாநிலத்தில் கியூபாவில் பிறந்த அமெரிக்கர்கள் மத்தியில் ஒபாமாவுக்கும் அவரது கட்சிக்கும் பெரும் செல்வாக்கு இருந்தது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக போட்டியிட்ட போட்டியிட்டனு வாக்களித்தார்கள் இம்முறையும் டொனால்ட் ட்ரம்புக்கு அவர்கள் வாக்களிக்க போவதில்லை இப்போது புரிகிறதா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரே கல்லில் எத்தனை மாங்காய்கள் அடித்திருக்கிறார் என்ற விஷயம் அவர் தாராளமாக மாங்காய் அடிக்கட்டும் தேங்காய் அடிக்கட்டும் கியூபாவில் பிறந்த அமெரிக்கர்களின் குடும்ப ஒன்றிணைவு கனவுகளையும் அல்லவா அடித்திருக்கிறார்